செலக்டிவாக ஸ்டில் எடுத்தோம் ஸ்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபோம் சைட்டில் ஒட்டி ஒவ்வொரு நாளும் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த ஒர்க் நடந்துச்சு இந்த ஒர்க் நாற்பத்தொம்பது வருஷம் ஆச்சு அதை மென்ஷன் பண்ணணுன்றக்காண்டி தான் அதை வச்சுருக்குறோம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரஜினி படத்தை கொண்டு கொழு வைத்த அசத்திய ரசிகர் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியை முன்னிட்டு கோவில்களில் கொழு பொம்மைகள் வைத்து கொழு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு சிறப்பான பூஜைகள் செய்யப்படுவது என்பது வழக்கம் ஆனால் மதுரையில் வித்தியாசமாக ரஜினியின் ரசிகரான ஒருவர் ஐந்து படிக்கட்டுகள் கொண்ட ரஜினி கொழு மண்டபத்தை தயார் செய்துள்ளார் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது அலுவலகத்தில் ரஜினிக்காக கோவில் ஒன்றை கட்டியிருந்த நிலையில் தற்பொழுது நவராத்திரியை முன்னிட்டு ரஜினிகாந்த் நடித்த நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் உள்ள புகைப்படங்களை கொழு பொம்மைகள் போல் தயார் செய்து ஐந்து படிக்கட்டுகள் கொண்ட கொழு படிக்கட்டுகளை உருவாக்கியுள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் இங்கே தான் நாங்கள் மனித கடவுள் ரஜினிக்கு கோயில் கட்டியிருக்கிறோம் போன இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவருக்கு கோயில் ஸ்டார்ட் பெரிய நவராத்திரி வந்தனால யோசித்தோம் சரி நவராத்திரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வழக்கமாக கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சிலையில் வைப்பாங்க தசாவரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தலைவர் வந்து நூற்றி எழுபத்தோரு அவதாரம் எடுத்திருக்காரு அவர் ஒருவங்கலேருந்து கூலி வர அப்படின்றப்ப ஏன் நம்ம வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு அப்போ வித்தியாசமாக பண்ணுவோன்ட்டு நம்ம மதுரை பக்கத்தில் வேளாச்சாரில் போய் விசாரித்தோம் முதல்ல இந்த மாதிரி தலைவருக்கு ஏதாவது சிலை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க இப்போதைக்கெலாம் இல்லை அது ஒன் இயர் ஆகும் ரெண்டாவது அவ்வளோ இது எங்களால் பண்ண முடியாது அக்யூரேட்டாகவும் பண்ண முடியாதுன்றாங்க சரி அப்போ நம்மளே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபோம் சீட்டில் அப்புறம் களிமண்ணில் யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோன்னா நூற்றி எழுபது ஒரு படம் ஸ்டுலையும் செலக்டிவாக ஸ்டில் எடுத்தோம் ஸ்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோம் சீட்டில் ஒட்டி ஒவ்வொரு நாள் அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த ஒர்க் நடந்துச்சு இந்த ஒர்க் முழுக்க முழுக்க என்னுடைய ஒய்ஃப் ஒன்று எல்லாருமே எங்கள் ஃபேமிலி உட்காந்து மொத்தமாக இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணோம் இந்த தலைவர் ஆரன் மென்ஷன் பண்ணுறக்காண்டி வச்சுருந்தோம் அப்புறம் தலைவர் வந்து இப்போ நம்ம தசா அப்படின்னா அந்த மியூசிக்கில் ஏதாவது வேணும் அப்படின்றக்காண்டி என்ன பண்ணோம் எந்திரனோட இதை எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் செலக்டிவாக ஸோ மிஷின்குன மாதிரி இது வந்து நாற்பத்தொம்போது வருஷம் தலைவர் வந்து சினிஃபீல்டுக்கு வந்து நாற்பத்தொம்பது வருஷம் ஆச்சு அதை மென்ஷன் பண்ணணுன்றக்காண்டி தான் அதை வச்சுருக்குறோம் இது வந்து தலைவர் எப்பயுமே அவர் தான் ராஜா அந்த சீட்டில் உட்காந்துருப்பார் அவர் அந்த சீட்டை யாராலையும் அசைக்க முடியாது அதுக்காண்டி இது வச்சிருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது வேட்டையன் இது வந்து இது ஸ்டைலிஷ் பிக்சராக தலைவருக்கு வைக்கணும்னு வச்சுருக்கோம் இது தலைவருக்காண்டியே ஒரு கோயில் சின்னதாக அது மேலே வைப்போம் இது வந்து என் ஒய்ஃபோட ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா தான் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதனால் அதை வச்சுருக்கோம் இந்த சைடு பிள்ளை வச்சுருக்க பிக்சர் பார்த்திங்கன்னா தலைவர் எப்படி ஒரு ஆக்டராக வந்து ஸ்டைலாக எப்படிலாம் நிற்கிறாங்க அவருடைய காலை பாருங்கள் ஒவ்வொருலையும் ஒவ்வொரு பொஷனில் இருக்கும் அதனால் அதை வித்தியாசமாக இருக்குன்னா அதை ஃபுல்லாக வரிசையாக வச்சுருப்போம் அப்படின்னு வச்சோம் ஆமாம் இப்போ எப்படி சாமிக்கு சொல்கிறாள் நம்ம வந்து அவதாரம் வந்து ஒம்பதாவதா பார்த்தா அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும் தலைவருடைய ஸ்டில்ஸ் ஃபுல்லாகவே அதனால் ஒவ்வொன்றையும் தேடி தேடி பிடிச்சி வந்துடும் அப்புறம் நம்ம தலைவர் எப்போயுமே கடவுள்னு சொல்கிறனால தலைவரை கிருஷ்ணராக பண்ணுவோண்டு கிருஷ்ணராக கொண்டு வந்திருக்குறோம் அதுக்கப்புறம் சிவனா அப்புறம் தலைவருக்கு எப்பயும் போல் அவங்க ஒய்ஃப் இருக்குனால ஜோடி ஒன்று வைக்கணுமோ கண்டிப்பாக அதையும் வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு ஏன்னா எல்லாருமே இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வழக்கம் போல் தலைவருடைய பர்த்டே நான் பிறந்தநாளை நான் அப்புறம் வளர்க்கும் போல் அவருடைய ஸ்டைலிஷ் ஃபோட்டா வரிசையாக இருக்கும் மேலே மென்ஷன் பண்ணியிருப்போம் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் உலக சூப்பர் ஸ்டார்னு என்ன பண்ணிருக்கோம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது தலைவர் ராகவேந்திராவை நடித்தது சரஸ்வதிக்கு போல தலைவரே என்ன பண்ணிடுவோம் ராகவேந்திரா வீணோடு இருக்கனால இது தலைவர் முரட்டு காளை வந்து விவசாயம் காப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயங்களை போலாம் அழிச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால் அதை பாதுகாக்கணுன்ற மீனிங் காண்டி மென்ஷன் பண்ணுறக்காண்டி வச்சுருக்கிறோம் இது தான் படையப்பா நம்மளுடைய ஃபேவரட் படம் முழுக்க முழுக்க களிமண்ணிலே செய்யப்பட்டிருந்தது வந்து ஏன்னா கொழு வச்சா களிமண்ணில் ஒரு இது சில இருக்குன்னு சொன்னாங்க அதை மென் உறுதிப்படுத்துறக்காண்டி களிமண்ணில் வச்சுருக்குறோம் அப்படியே இந்த லைன் தான் அவர் ஜென்ரேஷன் இஸ் ரெஜினேஷன் கண்டிப்பாக நாலஞ்சு தளம் ஜென்ரேஷனை இவர் கவர் பண்ணி வச்சுருக்கிறார் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் அதை மென்ஷன் பண்ணுறக்காண்டி தான் அந்த இதை வச்சிருக்கிறோம் வழக்கம் போல் தலைவர் ஸ்டைல் படமாக வச்சுருப்போம் இந்த இடத்துல தலைவருடைய சின்ன குழந்தைல தலைவர் எப்படி இருப்பார்ன்ற படத்தை மென்ஷன் பண்ணுறக்காண்டி இதை வச்சுருக்கிறோம் ஒழு வைக்கிறதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா என்னுடைய பொண்ணு என்னுடைய ஒய்ஃப் எங்கள் ஃபேமிலியாக தான் நாங்கள் இந்த கொலு வந்து பண்ணியிருக்கமே தவிர தனிப்பட்ட முறையில் என்னால் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ரெகுலராக தலைவருக்கு காலையில் ஈவினிங் பூஜை நடக்கும் காலையில் சுண்டல் ஈவினிங் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வைக்கிற எல்லாமே எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் தான் இந்த விஷயத்தை தொடர்ந்து ரெண்டு வருஷமாக நாங்கள் என்ன பண்ணிகிட்டுருக்கோம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இவரின் குடும்பங்கள் அனைவருமே ரஜினிகாந்தின் தீவிரமான ரசிகர்கள் என்பதனால் ரஜினி நவராத்திரி என்ற வகையில் நாற்பத்தைந்து நாட்கள் வேலை செய்து இந்த குழுவினை அமைத்திருப்பதாகவும் இதனை மற்ற ரஜினி ரசிகர்கள் பார்வையிட்டு வருவதாகவும் கூறுகின்றனர்